காற்று மாசு, பெட்ரோல் விலை உயர்வு என இரண்டுக்கும் தீர்வாக கருதப்படுவது இ வாகனங்கள். பெட்ரோல் டீசலில் இயங்கும் வாகனங்களை ஒப்பிடும்போது எலக்ட்ரிக் வாகனங்களை பன்மடங்கு குறைந்த செலவில் பயன்படுத்தலாம். அனைத்து நாடுகளும் மாசு கட்டுப்பாட்டுக்காக மக்களை எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்க வலியுறுத்தி வருகின்றன. அந்த வகையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலும் இந்த வாகனங்கள் விற்பனை அதிகரித்தது. ஆனால் கொரோனா காலத்தில் விற்பனை சரிந்தது. தற்போது மீண்டும் இ பைக்குகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுவதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அது மிடில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வந்து கொரோனா டைமில் வந்து பிஸ்னஸ் ஆனது ரொம்ப டல்லாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரேட் ஏற ஏற பப்ளிக் எல்லாமே வந்து மக்கள் வந்து எல்லாமே இங்கே வந்துருக்குறாங்க. இதில் வந்து எல்லாமே சேல்ஸும் சரி இதுவும் சரி நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 3-6 வண்டி இருக்குது. அதில் வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி 3 வண்டியும் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலில் 3 வண்டியும் இருக்குது சார். ஆனால் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நல்ல ரீச் ஆனது வந்து ப்ரைஸ் ப்ரோன்ற மாடல் ப்ளஸ் ரிச் ப்ளஸ் ஹை ப்ரைஸ் ப்ளஸ்ன்ற ஒரு மாடல் நல்ல இதுவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிச் ப்ளஸ் வந்து லேடிஸ்க்காக வச்சுது, ஹை ப்ரைஸ் ப்ளஸ்ஸு ப்ரைஸ் ப்ரோன்றது வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கறதுனால மக்கள் பப்ளிக் மத்தியில் நல்ல வரவேற்பாக இருந்தது, நல்ல சேல்ஸ் ஆனது. இப்போ கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி நல்ல சேல்ஸ் ஆனது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயின்னு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 3 கோடிக்கும் அதிகமானோர் இ வாகனங்களை பயன்படுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2018 1328 எலக்ட்ரிக் இ பைக்குகள் மட்டுமே விற்பனையாகின. கடந்த ஆண்டு 30,035 இ பைக்குகள் விற்பனையான நிலையில் நடப்பாண்டில் இதுவரையில் மட்டும் 35,690 இ பைக்குகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இந்த இ பைக்கை லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்கனாமிக்கலி வந்து இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது நமக்கு. என்ன ரீசன்னா பெட்ரோல் விலை விற்கிற ரேட்டுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப லாபகரமாக இருக்குது. இன்றைக்கி என்னோட இந்த வண்டியோட ரேஞ்ச் வந்து அரவுண்டு வந்து 90 கிலோமீட்டர்ஸ் போவோம். இதே நான் வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணால் மோர் தென் 200 to 220 ருபீஸ் வந்து ஒரு நாளைக்கு செலவாகும். ஸோ இந்த செலவு நம்ம மாதம் வந்து ஒரு 6,000 ரூபாய்க்கிட்ட செலவாகும். இந்த இ பைக் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 4 யூனிட் தான் நமக்கு செலவாகும். இந்த இதில் 16 ரூபா 15 ரூபா ஆகும். ஸோ 250 ரூபா இருக்கும்போது இந்த 15 ரூபா வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஒரு பக்கம் விற்பனை உயர்ந்தாலும் சமீப காலமாக எலக்ட்ரிக் வாகனங்கள் தீப்பிடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. தங்களது பயன்பாட்டிற்கு ஏற்ப வாகனங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் முறையாக சர்வீஸ் செய்து பயன்படுத்தினால் எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். வண்டியை ஃபுல் சார்ஜ் போட்டு இம்மிடியேட்டாக வண்டியை போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு 30 to 45 minutes கேப் கொடுத்துட்டு இது பண்ணாங்கன்னா பேட்டரியும் கூலிங் ஆகிடும், அவங்களுக்கு ரைடிங்க்கும் நல்லாயிருக்கும். இப்போ இவங்க கஸ்டமர்ஸ் வந்துட்டு நாங்கள் எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்குற அட்வைஸு, பேட்டரியை வந்துட்டு வண்டி சார்ஜ் போட்ட உடனே எடுத்துகிட்டு போவாதீங்க, ஒரு 1/2 hour கழிச்சு எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி அதாவது பேட்டரி வண்டி ஃபுல்லாக ஓடிட்டு போயிட்டு வந்துட்டு இம்மிடியேட்டாக நிறுத்திட்டு இம்மிடியேட்டாக சார்ஜ் போடாதீங்க. அதுக்கும் 1/2 hour டைம் கொடுத்து அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டிங்கன்னா பேட்டரிக்கு கொஞ்சம் கூலிங் டைம் கிடைக்கும். இதெல்லாமே லித்தியம் அயான் பேட்டரி தான். இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் டிஸ்சார்ஜ் சார்ஜ் ஒவ்வொரு பேட்டரி ஒரு பேட்டரி 2 கிலோவாட் இருக்கலாம், ஒரு பேட்டரி 4 கிலோவாட் இருக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏஹெச் லெவலில் இருக்கிற பேட்டரிஸ் இருக்குது. 2 கிலோவாட் எப்பயுமே 1 கிலோவாட்டுக்கு 1 யூனிட் கன்சியூம் ஆகும் கரண்ட் கன்சியூமேஷன். ஏஜ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். யாருக்கு எந்த மைலேஜ் தேவையோ அந்த மாதிரி மைலேஜ் கிடைக்கிற வண்டியை எடுத்துக்கோங்க. இது என்னுடைய கைண்ட் அட்வைஸ். மக்கள் எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் அரசு மானிய உதவியும் வழங்குகிறது. வரும் நாட்களில் ஏற்படும் எரிபொருள் தட்டுப்பாடு, விலை உயர்வை சமாளிக்க ஒரே தீர்வாக இந்த வாகனங்கள் மாறும் என்று கணிக்கப்படுகிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் பாலாஜி. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.